உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்யயுகம், சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு. ஆ, வணக்கம் தாயமானவன். சொல்லுங்க தாயமானவன். ஆ, நல்லா இருக்கேன். சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க, அற்புதமா இருக்காங்க. ஆ, பண்ணுங்க, சொல்லுங்க. என்ன கேள்விகளோ அதெல்லாம் பிரசன் பண்ணுங்க. சரி சரி சரி, கேளுங்க. சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். எப்படி ஆமா, வந்த வழி மறந்து போன வழி. சரி சரி, சரி சரி, ஓகே. எப்படி எப்படி தவறிட்டாங்க? இப்ப அப்படின்னா நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தா உடம்ப ட்ரீட் பண்றது எல்லாம் வெறும செல்ல ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உயிரை ட்ரீட் பண்ணல, கரெக்டா? ஆமா, உயிர் உயிர் ஆமா, உயிரை மிஸ் பண்ணிட்டு உயிர் அதாவது டிஜிட்டல் சிக்னல மிஸ் பண்ணிட்டு மொபைல் கேஸ் ட்ரீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி. புரியுதா? போனே சரியா ஒர்க் பண்ணல. போனோட பர்பஸே வந்து நல்ல சிக்னல்ஸ் அமெரிக்கால இருந்தும் அக்ராஸ் த கான்டினென்ட் உலகத்துல இருந்து எங்கிருந்தும் ரிசீவ் பண்ணணும், அதுதான் உயிர் மாதிரி இருக்கு, கரெக்டுங்களா? டிஜிட்டல் சிக்னல் அது எப்படி வருதுன்றத மருத்துவத்துறையும் பௌதிக விஞ்ஞான துறைகளும் கோட்டை விட்டுருச்சுன்றீங்க, கரெக்டா? வெறும மொபைல் கேஸ வந்து மாத்தி மாத்தி இத கிளாஸ் பேனை மாத்துது, பின்னாடி என்னென்ன பண்ணுது, டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுது, பட் அதுக்குள்ள உயிர் இல்லையே அதுக்குள்ள. சோ சிம்முக்கு வரலன்னா, டிஜிட்டல் சிக்னல் வரலன்னா அது உயிர் இல்லை. சரி, சொல்லுங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா தரேன் தாய்மானவன், மேற்கொண்டு. ஓகே நல்ல நல்ல, மேற்கொண்டு தொடர்வோம். உண்மை பொருள் வந்து நீங்க வந்து கோடானு கோடி வருஷம் ஒரு குகையை மூடி வச்சிருந்தா கூட அது
திறந்தா திறந்தது தான் அவ்வா இங்க ஒரு பெரிய சேனையை தங்கலான்னு கண்டுபிடிச்சா அது ஒரு பெரிய பிக்னிக் ஸ்பாட்டா மாத்திடுறாங்கல்ல அத போல தானே இதுவும் அதாவது கோடிக்கணக்கான வருஷம் ஒரு ஒரு இடம் கண்டுபிடிக்கப்படாம ஒரு தீவு கண்டுபிடிக்கப்படாம எல்லா பொக்கிஷங்களையும் வச்சிருந்ததுன்னா திடீர்னு ஒரு இடத்த போய் பார்த்தா அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கும் அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்கு இந்த கோவில் கூட இருக்கு அதுக்கு நடுவுல ஒரு இடம் ரெண்டு சைடும் கதவு போட்டு மூட்டாங்களாம் ஃபுல் லெங்க்த்துக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் லெங்க்த்துக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரீட் இருந்திருக்கு பத்தடிக்கு பத்தடி அகலத்துக்கு அவங்கவுங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க திடீர்னு கார்பரேஷன் எதுக்கோ வந்து கிரேனை வச்சு எதுவும் பார்க்கும்போது அட்டா என்னடா அது ஒரு பெரிய தெருவே ஃபுல்லாக அவங்கவுங்க ரெண்டு சைடும் யூஸ் பண்ணியிருக்காங்களே கண்டுபிடிச்சி எல்லாரையும் இது பண்ணி அதுதான் ஏதோ சத்யா நகரம் நம்ம சொல்லுவாங்க ஒரு சின்ன பர்மா பஜார் மாதிரி அங்கங்கே எல்லாத்தையும் கார்பரேஷன் கடைகள்லாம் போட்டு அதெல்லாம் வாடகை கொடுத்து கரெக்ட் அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கோட்டை விடப்பட்டிருக்கு எண்ணம் இல்லாம இருக்கும் நம்ம இங்க வந்து அதுதானே நம்மளா வாழ்க்கையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எழுந்த உன்ன போட்டா பூட்டி பொறாம நல்லது கெட்டது மேன்மை கேட்குமே பணம் இருக்கு வளம் வளம் வளமின்மை என்ன கோடிக்கணக்கான வித்தியாசங்கள் உணர்ச்சிகள்லயும் எண்ண ஓட்டங்கள்லயும் கபால் எங்கடா போறோம் ஆளு அப்படின்னு பாத்துருக்கணுமா இல்லையா ஆழ்ந்த உறக்கத்துல ஆனா இது இது எதுவும் அங்க நுழைய விடுறது இல்லை அது சூழ்ந்துக்குது சூழ்ந்துக்குன்னு இது இது ரெண்டுத்தையும் நுழைய விடுறது இல்லை இது உணர்ச்சியான புத்தியையும் எப்பேற்பட்ட திட்டம் தீட்டி உலகத்தையே தன் கொடைக்கிழ வந்த ராஜாவை கூட வெளியிலே நில்லுப்ப உனக்கு இங்க இடமே இல்லைன்னு பண்ணிடுதா இல்லையா எங்க மகாராஜா மாதிரி கிடையாதுன்னு சொன்ன பிரஜைகளையும் சேர்த்து அந்த அவர் வெற்றி கண்டு என்னத்தை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரோ அந்த உலகத்தையும் சேர்த்து சகலமும் தாட்டு எண்ணங்களை உணர்ச்சிகள் இவ்வளவு லெவல்ல தானே ரொம்ப சூப்பர் ஃபிஷியெல்லாம் நம்ம விழிப்பு நிலதோறும் பரபரக்கிறோம்ல அஞ்சறி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வெறும் உணர்ச்சிகள் அவ்வளவுதான் பேச முடியல பேச முடியாம அப்படியே வாய் கட்டி போடப்பட்ட மாதிரி எல்லாம் வந்து வேட்டையாடிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு மழை குளிர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இயற்கை சீற்றங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு அதுக்கு மேல வந்து திட்டம் போட முடியுது இல்லை ஒன்றும் இங்க இவன் வந்து சும்மா யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு ஃபுல்லு அவனுடைய சாமர்த்தியம் அத்தனையும் காமிக்கிறான்ல வரப்பு சண்டை தேச எல்லைகள் சண்டை மரமுகமா நிறைய யுத்தங்களுக்கு உண்டான ஆயுதங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து என்னமோ பிரைவசி இருக்கா மாதிரியா ஒரு அந்த மனிதனுக்கு மாத்திரம் ஒரு புத்தியில வந்து இது எப்படிரா இது விட்டு வச்சிருக்கோம் நம்மள நம்ம தாட்ஸ் எப்படிரா தெரியாம இருக்கும் ஒரு இயக்குனர் இல்லாம வந்து இந்த ரிதம் என்ன ரிதம் ஒரு சுழற்சி ஆழ்ந்த வரக்கத்துல உடம்பு வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒத்தனே இல்லை அவன் நாள் பூரா உணர்ச்சி மையமா சண்டை போட்டு பொறாமப்பட்டு போட்டி போட்டு எல்லாத்தையும் அடைஞ்ச விக்டரி இல்லை ஃபெயில்யூர் இல்லை அப்படி ஒரு ஸ்டேட் போகுது அங்க பிரபஞ்சம் அங்க நம்ம தூங்கின்னு அது இருந்தா கூட அந்த பிரபஞ்சம் விழிப்பு நிலையிலையும் அப்படிதான் இருந்தது கரெக்டா அதுவா வந்து இன்னைக்கு இந்த தேதிப்பா அப்படின்னு முறைச்சுக்கிட்டு வந்து யாரையும் கம்பல் பண்ணல சோ நடுவுல யாரோ வந்துட்டு போறாங்களே நடுவுல வந்து என்னுடைய உணர்ச்சி மயமான உடல் எழுந்துக்கும் போது அது வந்து எண்ண ஓட்டமா வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி செத்த சவம் போல இருந்த ஒருத்தை முன்னத்தை வந்து ஒரு ஒரு மில்லி மீட்டர் கூட ஆராயாம பார்க்காம அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஆன்மீகம் கண்டுபிடிக்கல ஓகேங்களா சரி இதை விட்டுருங்க விஞ்ஞானம் என்ன பண்ணிருக்கு
அது வந்து நல்ல ஆட்டமுக்கு, அதாவது கிட்டத்தட்ட கடந்த நூற்றாண்டு, அதாவது ட்வெண்ட்டி இயர்ஸ் சென்ச்சுரி கிட்டத்தட்ட 19th century 20th century இப்போ 21st century நடக்குது. 2001 to 2100 இது வந்து 21st century. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 19th century 20th century பெருசாக ஆர்கனைஸ்டாக ஃபிசிக்ஸ் எதுவும் இல்லாமல் அவங்கவுங்க அப்படியே உருவானாங்க. ஒரு ஐன்ஸ்டைன் வந்து அப்படியே வந்தார், அப்புறம் ஒரு ஷ்ரோடிங்கர்னு ஒருத்தர் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒன்று கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சாரு. அப்புறம் அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிச்சாரு, அப்படி எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சாரு. அதை அதை பேக் பண்ணி எப்படி ஒரு பல்பில் டங்ஸ்டனை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் பண்ணார். அப்புறம் இவர் ஒருத்தர் டெஸ்ட்லான்னு ஒருத்தர் வந்தார், அவர் வந்து ஏகப்பட்டது கண்டுபிடிச்சிருக்காரு. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு ஏசி மோட்டார்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கொட்டி கிடக்கு பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காரில் வெறும் ஒரு ஏரியல் மாதிரி ஒன்று போட்டுட்டு, நம்ம எஃப்எம் ரேடியோக்கு போடுவோமே அந்த மாதிரி ஒரு ஏரியலை போட்டுட்டு, அப்படியே ஸ்பேஸ்லேருந்து சார்ஜ் எடுத்து ஒரு பேட்டரியை மாத்திரம் வச்சு ஓட வச்சு காமிச்சிட்டாரு. எப்போ 200 இயர்ஸ் முன்னாடியே, அவர் கிட்டத்தட்ட 150 இயர்ஸ் முன்னாடி காமிச்சிட்டாரு. அதுக்கு வந்து அவங்க எல்லாம் உலக மகா பணக்காரர்கள்லாம் ஒன்றா வந்து இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே வந்து மீட்டர் போட்டு டாக்ஸி சார்ஜ் பண்ண முடியுமா, அப்படி பண்ணுறதை கண்டுபிடி, இதெல்லாம் வேணாம் புரியுதுங்களா. அப்படி வந்து இங்கே வந்து நுணுக்கமான அற்புதமான ஆன்மாக்கள்லாம் வந்திருக்கு விஞ்ஞானத்துலையும். ஆனால் அவங்களுக்கு எல்லாமுமே வந்து எழுந்துண்ட மனிதன் வந்து பொருள்கள் மேலே பாயணும் புரியுதுங்களா. உலகத்துல வந்து ஒரு மிருகம் வந்து வேட்டையாடுது, அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கும் உணர்ச்சிகள், அதாவது என்ன அது என்ன அதனுடைய வந்து ஆகாரத்துக்கு அலைதல், இனவிருத்தி செய்தல், தூங்குதல் புரியுதுங்களா, பயப்படுதல், எல்லாம் பயப்படுதலினுடைய அடிப்படையில் அவைகள் அத்தனையும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கிங்டமும் விட்டுருவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை, பிரபஞ்சத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஆட்டமில் மாற்றம் இல்லை, இவங்க கண்டுபிடிச்சதுனால ஆட்டம் மாறிப்போயில, வேறு எதுவும் மாறிப்போயில. ஆனால் இவங்க கண்டுபிடிக்கும் போது இவங்களுக்கும் பகிர்முகமாகவே வெளிமுகமாகவே இவர்களுடைய புத்தி செயல்பட்டதுனால, யாரோ விஞ்ஞானிகள் அத்தனை பேரையும் சொல்கிறேன், E=mc² கொடுத்துருக்காரு. ஈன்னா வந்து ஆற்றல், எனர்ஜி, சக்தி, பிரபஞ்சத்தில் மௌனமாக ஒரு சக்தி இருந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா, அடிப்படையில் ஒரு சக்தி இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து எங்க கண்டுபிடிக்கிறது, அடிப்படையில் இருக்கிற அணுக்கள்லையும் அணுத்துகள்களை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து எல்லா லிஸ்ட் பண்ணாங்க, அணுக்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஸ்டாண்டர்ட் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதில் 118 பார்ட்டிகல், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஏகப்பட்டது எல்லாம் இருக்கு, யுரேனியம், புளூட்டோனியம், என்னென்னவோ இருக்கு. ஸோ அதை அவங்க லிஸ்ட் பண்ண, அவங்க வந்து லிஸ்ட் பண்ணாங்க, யார் விஞ்ஞானிகள்லாம் லிஸ்ட் பண்ணி, ஏன்னா அணுக்களில் தானே கண்டுபிடிக்க முடியும், மூலக்கூறுகள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த உலகத்துக்கு. ஸோ அதை பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபோட்டான்னு ஒன்று இருக்கு, ஃபோட்டான்னா ஒரு ஒளித்துகள், ஒளித்துகள். ஸோ அந்த அவர் என்ன பண்ணாரு, மொத்த பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு ஆற்றல் கொண்டது, அது ஒரு மாதிரி வந்து சைலண்டாகவே இயக்கிக்கிட்டு இருக்கு, பிரபஞ்சம் இயக்கமயமாக இருக்கிறது. இங்கே இயக்கமயமாக இருக்கிறத நம்ம ஆளுங்க மெய்ஞானிகள் என்ன பண்ணாங்க, அட இது வந்து அணுக்கள்லேருந்து எல்லாம் வந்து கர்ம பிரபஞ்சம். சில யுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போன யுகத்திலேயே வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து சூரியனை கூப்பிட்டா சூரியன் வந்து நிற்பாரு கிருஷ்ணருக்கு முன்னாடி, போருமா. சூரியன்றது ஒரு சக்தி இல்லை, அந்த ஆற்றல், அந்த ஆற்றலோட உடம்பு எடுத்து வந்த கிருஷ்ண பரமாத்மா நேர பேசுறதுக்கோசரம் சம்மன் பண்ணுவார், வரும். பிரம்மான்னு ஒரு சக்தி, எல்லாம் வந்து எல்லாம் சக்திகள், ஆற்றல்கள்ல தெய்வங்கள் எல்லாம் ஆற்றல்கள், இடை, அதாவது இடையில் இருக்கும் ஆற்றல் நிலைகள்.
இவைகள் வந்து ஆன்ம பொருள் கிடையாது, புரியுதுங்களா? ஆன்ம பொருள் வந்து எப்பவுமே பாடி எடுக்காது, புரியுதுங்களா? உருவத்துக்கே வராது, அது அணுவா வர வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு, புரியுதா? அது அறிவு மயமே. அதனாலதான் அணு வந்து ஆன்ம பொருளுடைய சந்நிதியில வந்து உற்பத்தி ஆற மூன்று குணங்கள், எல்லா மொத்த பிரபஞ்சமும் மூன்று குணங்களுக்குள்ள வந்து முடிஞ்சிடும், புரியுதுங்களா? இப்போ ஒரு தண்ணிக்கு எடுத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து பிசிக்கல் ஆப்ஜெக்ட் அது, புரியுதுங்களா? வாட்டர், வாட்டர் மாலிக்யூல். ஆனா ஆன்ம பொருள் வந்து பிசிக்கல் கிடையாது, மைண்ட் கூட பிசிக்கல் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சத்தியயுகத்துல இருந்து கிட்டத்தட்ட 43 லட்சம் வருஷம் முன்னால இருந்தே இவங்க வந்து ஜித்தர்களா இருந்திருக்காங்க. யாரு? இந்த மெய்ஞானிகள். எங்க, அதாவது உள்ளுக்குள்ள எல்லாமுமே வந்து அவங்களுக்கு வந்து எண்ண லெவல், எண்ணத்தையே கூட யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையானது, ஒரு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சாங்கன்னா கூட சங்கல்பத்துல குழந்தை பெற்றுப்பாங்க. போருமா? சங்கல்பம்னா டிட்டர்மினேஷன், அந்த அந்த அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியும் அவங்களுக்கு. அந்த ஃப்ரீ, அந்த உள்ள இருக்கிற மேலான பரம்பொருள் தன்மைய அதோடய பேசுவாங்க, அதுலயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த அதாவது இப்ப நம்ம இது பண்றது கூட அதுதான், பேருணர்வு, பேரறிவு, பேரிருப்புலேருந்தே நம்ம வந்து எண்ணங்கள் தேவைப்படாமல், தனித்த உணர்ச்சிகள் நம்மளை வந்து ஆட்கொள்ளாமல் அதை பண்ணணுன்றது தான் நம்ம நம்மளுடைய இந்த சசங்கங்கள், புரியுதுங்கள்? ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் அதை வந்து என்னன்னு சொல்றது, கம்ப்ளீட்டா பறை அறிவிச்சுக்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இப்ப வந்து அந்த மாதிரி தேஜஸ் ரூபமான, ஒளி ரூபமான அத்தனை ஏஞ்சல்ஸையும் அத்தனை ஆற்றல்களையும் அவங்க கூட்டு பேசினாங்க மெய்ஞானிகள். அவங்க முடிச்சிட்டாங்க, சொல்ல வந்து அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா முடிச்சிட்டாங்க. ஆனா வந்தவங்க வந்து மனிதர்களுடைய பக்குவத்தை பார்த்தா அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் கேட்கற லெவல்ல, காது கொடுத்து கேட்கற லெவல கூட எவனும் இல்லை, புரியுதுங்களா? அவன் எதையாவது கொஞ்சம் பேசினா உடனே என்ன பண்ணிடுறான், கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிடும். அப்படியே போட்டோம்னு விட்டாங்களோ என்னவோ தெரியல. ஸோ வசிஷ்ட மகரிஷியிலேருந்து அப்புறம் இன்னொரு ஷார்டஸ்ட் வழியிலையும் சொல்லாம ஏகப்பட்ட டெக்னாலஜி, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதெல்லாம் போட்டு வேதாந்தம் சித்தாந்தம்லாம் வந்த பிறகு அவன் கேட்கறவனுக்கு கொட்டாய் விட்டுறான், ஒன்றும் கொட்டாய் விட்டுறான், அப்படி ஓடிய போடுறான், புரியுதா? அந்த காலத்தில் வந்து வேதாந்த விசாரம் பண்ணுன்னா அவர் பேச ஆரம்பிச்சிருவார், புரியுதுங்களா? சாதன சதுஷ்டியம்னு நாலு இருக்கு, நாலு வழிமுறைகள். ஒன்று வந்து அறிவு பொருளுக்கும் ஜடப்பொருளுக்கும் விவேகம், புரியுதுங்களா? அதாவது அறிவு பொருள் சித் ஜட விவேகம், சித்து ஜடத்துக்கும் விவேகம், புரியுதுங்களா? அப்புறம் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். ஃபர்ஸ்ட் வந்து நித்திய அனித்திய சத்து அசத்து விவேகம். சத்துன்னா வந்து சாஸ்வதமா இருக்கிற ஒரு பொருள், அது என்ன மாதிரி பொருளா இருந்தாலும், புரியுதுங்களா? அதை பத்திய விவேகம். அப்புறம் வந்து அறிவு ஜடம், அதுக்குள்ள விவேகம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து உணர்வு இல்லாட்டி வந்து துக்கம், புரியுதுங்களா? என்ன ஆழ்ந்த உறக்கம் வந்து, ஆழ்ந்த உறக்கம் தான் இதுன்னு வந்து அதை வச்சு பேஸ் பண்ணல. இப்ப இந்த மூணு சொன்னதும் சத்து சித்து ஆனந்தம், ஆனந்தம்ன்ற உணர்வு மயம், ஒரு உணர்வுக்கு தானே ஆனந்தம் இருக்க முடியும், ஒரு உணர்வு தானே அறிவு மயமான உணர்வா இருக்க முடியும், கரெக்டா? ஒரு இப்ப வந்து ஒரு ஒரு குழந்தை, ஒரு அம்மா குழந்தைய கன்சீவ் பண்ணிருக்காருன்னா ஒரு அறிவு வந்து அங்க வந்து அந்த செல்லா கர்ப்பமா கருவா உருவாயிருக்குன்னு அர்த்தம், ஃபார்ம் எடுத்திருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? சோ இந்த உடம்புல வந்து அறிவு பொருள் இருக்கா, இந்த உடம்புல உணர்வு பொருள் இருக்காங்கன்னா அகந்தை நுழையிற வரைக்கும் உணர்வு பொருள் உணர்வு பொருளா இருக்கு குழந்தைகிட்ட, புரியுதா? ஜாலியா இருக்குது மாட்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம். அப்புறமா தான் அடக்கு முறைகள் அத்தனையும் வருது, இறங்குது, ஃபுல்லா இறங்குது, கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி இறங்கி அவனுக்கு வந்து டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க ஏற்கனவே, புரியுதுங்களா?
அதுல வந்து ஆன்மீகத்தை வந்து எங்கேயோ பரன்ல தூக்கி அடிச்சிட்டாங்க. பழைய பழைய மூட்டைகளோ தூக்கி போட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க தான் ஓயாம எடுத்த உடனே இந்த மாதிரி வைர விவேகத்தை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வைராகியம் வேணும்ன்றாங்க. வைராகியம்னா என்ன, பலன்களை எதிர்பார்க்க கூடாது எதுக்கும், புரியுதா? பலன்களையே எதிர்பார்க்க கூடாது, ஏன்னா பலன்கள் மூலமாலதான் பற்று வளருது. அப்படின்னா அவன் சுயநலமற்றவனா இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது பெரிய ஸ்டெப்பு. அப்புறம் மூணாவது ஸ்டெப்பு பாத்தீங்கன்னா வந்து சமாதிகள், ஆறு விதமான சமாதிகள் அவன் பழகணும்ன்றாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சமம், தமம், சமாதானம், உபரதி, திதிக்ஷை, முமுக்ஷுத்துவம்னு ஆறு ஐட்டம்ஸ் இருக்கு இதில், புரியுதுங்களா? ஆமா, சமம்னா வந்து எப்ப பாரு ஒரு கன்சிஸ்டன்ட் மூடோட அவன் வாழணும், சரிங்களா? அப்புறம் வந்து தமம்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் உடம்ப வந்து அவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதாவது வந்து அது வந்து ரொம்ப வந்து அவனை கண்ட்ரோல மீறி உணர்ச்சி வசப்பட்டு உடம்ப வந்து மனத்துக்கோ புத்திக்கோ அகந்தைக்கோ வேட்டைக்களமா ஆக்கிடக்கூடாதுன்றது தமம். அப்புறம் வந்து எல்லாத்துலயும் வந்து அடங்கி போதல் சமாதானம் அப்படின்ட்டு லைனா கொண்டு வந்துட்டு கடைசியில முமுக்ஷுத்துவம்னு ஒன்னு கொண்டு வராங்க, ஆறாவது ஐட்டம். முமுக்ஷுத்துவம்னா ஹி பிகம்ஸ் எலிஜிபிள், ஹி பிகம்ஸ், அதாவது இவன் மைண்ட் வந்து இப்போ எலிஜிபிலிட்டிக்கு வந்துடுச்சு. இதை வந்து குருகுலம் வச்சு அந்த காலத்துல கத்து கொடுத்தாங்க. சோ மொத்தம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆறு. அப்புறம் கடைசியில வந்து அவன் அந்த முமுக்ஷு தான் வந்து நாலாவது பாயிண்ட், அவன் வந்து சீக்கிரம் ஆயிடுறான் ஃபுல்லா. அப்ப வந்து ஒரு குருவை சரணடைஞ்சு கம்ப்ளீட்டா வந்து தன்னை அறியறதுக்கு அவர் வந்து அந்த காலத்துல கத்து கொடுத்துருக்காரு. அப்பவே வந்து ஒன்னு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. அப்போ வந்து எல்லாமுமே பகிர்முகமா தான் வந்து எழுந்த மனிதனுக்கு என்ன வந்து பொருள் அடையலாம், மண்ணு பெண்ணு பொண்ணு, போருமா இந்த மேஜர் ஹெட்டிங்ல தான் இங்க வேட்டை. அந்த காலத்துல பணம் இல்லை, அதனால பொண்ணு. இந்த காலம் பணம் 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 பணம், எல்லாருக்கும் டிராப், சரிங்களா? இதுல வந்து விஞ்ஞானிகளும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எந்த கண்டுபிடிப்பா இருந்தாலும் பேட்டர்ன் பண்ணி அதை வச்சு எப்படி வந்து காசு பாக்குறது அப்படின்னும் போது மோட்டிவ் கண்டுபிடிச்ச உடனே மெயின் பர்பஸ் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு மனுஷன், மனுஷன் வந்து இந்த சைடு ஆட்டம்ஸ் ரெண்டு சேர்ந்த உடனே மாலிக்யூல் ஆகுது. அந்த மாலிக்யூல் வந்து என்ன ஆகுது, ஒரு இதுவாகுது, மேக்ரோ மாலிக்யூலா கூட்டம் சேர்த்துக்குது. அந்த மேக்ரோ மாலிக்யூல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆர்கனெல்னு சொல்லப்படுற உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை அவயவங்களுக்கு உண்டான இதையும் குரோமோசோம் மூலமா நியூக்ளியஸுக்கு செலுத்தி ஒரு செல்லை பர்ஃபெக்டா ஃபார்ம் பண்ணுது. இப்படி வந்து உயிரே வந்து ஏதோ செய்திகள்லேருந்து வருதேப்பா, மரபணு செய்திகள்னு டிஎன்ஏலேருந்து வருதேப்பா. டிஆக்சிரைபோ நியூக்ளியைக் ஆசிட்னு பேர் டிஎன்ஏக்கு. இந்த மாதிரி செய்திகள் வருதேப்பா. அந்த செய்திகள் எங்கேருந்துப்பா வந்தது, அம்மா கிட்ட கருமுட்டை இருந்தது, அப்பா கிட்ட விந்து இருந்தது, ரெண்டும் சேர்ந்தது. ஆனா அது ஒரு புது உயிரை, ஒரு செல்லா வரும்போதே உயிர் அது கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்கு மல்டிப்ளை ஆயிடுது. அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு, புரியுதுங்களா? அந்த அந்த ஃபீட்டஸ் வந்து அவ்வளோ வேகமா வளருது, புரியுதுங்களா? இப்படி வந்து இந்த உயிர் வந்து உயிர்ன்றது இந்த பிசிக்கல் உயிர் என்னன்றது அதை பத்தி ஆராய்ச்சியை கோட்டை விட்டுட்டு அந்த சைட்ல என்ன பண்ணிட்டாங்க, அணுவை வச்சுக்கிட்டு என்ன பண்றது. அப்புறம் இங்கிருந்து இந்த துறை வந்துருச்சு, இது மெடிக்கல் ஃபீல்டு. மெடிக்கல் ஃபீல்ட் எல்லாம் வந்து எழுந்துட்ட செல்ல தான் ட்ரீட் பண்றாங்க. ஆனா செல்லு வந்தது வந்து மெசேஜஸ், மெசேஜஸ் எல்லாம் மனம் கம்ப்ளீட்டா. ஆட்டம், ஆட்டமே மனம், முக்குணமயமானது ஆட்டம். அணு சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் முக்குணமயமானது, டார்க் எனர்ஜி முக்குணமயமானது, டார்க் மேட்டர் முக்குணமயமானது. ஆனா அந்த லெவல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த லெவல்ல ஆப்ஜெக்டாவே அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா போய் தான் இன்னைக்கு போய் முட்டிக்கிட்டு நிக்குது விஞ்ஞானம், சரிங்களா? ஏன்னா போட்டான் துகள் வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட்னா என்ன, அதுதான் ஹையஸ்ட் ஸ்பீடு. இப்போதைக்கு பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்பீடுல விரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, 300,000 km/s. அப்படி வந்து ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்பேஸ் எக்ஸ்பேன்ஷன் பேர் தான் காலம் உருவாகுது கூடவே, புரியுதா?
ஒரு புள்ளி தன்னைத்தானே விரிச்சு பல புள்ளிகளா மாத்தும் போது டிஸ்டன்ஸ் வந்துடுது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து நகரும் பொழுது அதுக்கு உண்டான பொய்யான ஒரு காலமும் உற்பத்தி ஆகுது. அட போங்கடா இது எதுவுமே இல்லடா அப்படின்ட்டாங்க மெய்ஞானிகள். தேசமும் கிடையாது காலமும் கிடையாதுடா, நீங்க வெளியெல்லாம் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு குத்துதே கூட இதுன்னு நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கிளீனா அவங்க அனுபவிச்சாங்க, இங்க கம்யூனிகேஷனும் பண்ண முடியல இவங்க கிட்ட, அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இங்க வந்து சொல்வார் இல்லை, உணர்த்துவார் இல்லை. ஸோ இந்த சயின்ஸ் என்ன பண்ணிடுச்சு, உயிர் இப்படி வருதுன்னா, உயிர் அதுக்கு முன்னாடி மாலிக்குல மாறத்துக்கு முன்னாடி அது ஆட்டமா தானே இருந்தது. ஸோ ஆட்டமுக்கும் எங்கேருந்து வருது, ஆட்டம் ஆட்டமா எப்படி வருது, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்ன்றாங்க, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றாங்க, நைட்ரஜன் ஆட்டம் விதவிதமா சொல்றாங்க. அதனுடைய புரோட்டானு எலக்ட்ரானு இதை வச்சுதான்ப்பா பிரிக்கிற, அதுக்கு கூட செய்தி எங்க இருந்துப்பா வருது, புரியுதுங்களா? எல்லாம் நுணுக்கத்திலேருந்து தான் நுட்பத்திலேருந்து தான் வருதுன்னா அந்த அறிவு எங்க வருது ஆட்டம்க்கு? எல்லாத்துலயும் அறிவு இருக்கு, அப்புறம் இருப்பு இருக்கு. ஒரு ஆட்டம்ல வந்து இருப்பு இருக்கு, அறிவு இருக்கு, உணர்வு இருக்கு. உணர்வு இருந்தா தானே அந்த ஆட்டமா இருக்க முடியும், கரெக்டா? என்ன மாதிரி உணர்வு, என்ன மாதிரி அது ஞானமா வந்து இது ஆட்டமா இருக்கணும்னே அது ப்ரீ டிட்டர்மின்டா அங்க ஆட்டமா இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமா இருக்கு, ஒரு ஆக்சிஜன் ஆட்டமா இருக்கு, புரியுதுங்களா? அதை வச்சு என்ன பண்ணலான்றதுலயே இவங்க புத்தி போயிட்டு இருந்ததே தவிர அது எப்படி வருதுன்னு வந்து மெய்ஞானம் வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு வரைக்குமே கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பூமியில மொத்தம் 750 கோடி பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட எங்க ரிலிஜியன் எல்லாம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஈவன் புத்திசம் கூட நிறைய பேசி இருக்கு இதை பத்திலாம். ஸோ ஏசியா பூரா புத்திசம் இருந்தது. ஸோ ஏசியான்னு எடுத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 கோடி இருக்கலாம் மொத்த பாப்புலேஷன். ஸோ இங்கெல்லாம் வந்து டீப் ரூட்டட் ரிலிஜியன்ஸ் இருந்தது. வெஸ்ட் அமெரிக்கான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு 500 கோடி இருக்கலாம் எல்லாம் சேர்த்து. ஸோ ஒரு 250 கோடி இவங்களில் கூட நல்ல ஞானிகள் உள்ள போய் விஞ்ஞானம் வந்து போகவே முடியாத இடங்களுக்கெல்லாம் மெய்ஞானம் போயிடுச்சு, நாம்ன்றது ஒரு உணர்வு, அதுவும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆழ்ந்த உறக்கத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுங்க. இது வந்து 1896 1950 வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை ரொம்பவும் பேச முடியாம தவத்திலேயே இருந்ததுனால மௌனையாவே போனதுனால செய்யுளாவும் பாடல்களாகவும் எழுதி கொடுத்து பிரம்மாண்டமும் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டார், சயின்ஸையும் முடிச்சிட்டார். அதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது, பௌதீக விஞ்ஞானத்தை முடித்து விட்டார். இப்ப வந்து லௌகீக வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, லௌகீகம்னா என்ன, லோகம் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். அதனுடைய ரூட் வேர்டு லோகம். லோகம்னா என்ன, இடம், பொருள். அதனாலதான் மெட்டீரியாலிட்டின்னு வாங்க லௌகீகத்தை. லோகம்னு சொன்னாலே யாரு, ஒரு தனி மனிதன், அவனை பத்தி தானே இது சொல்றாங்க. ஸோ அவனை பத்தி சொல்லும் போது அவன் எதனால உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கான், அவன் வந்து அவன் தேகத்தை தேகம் பல தேகங்கள்ல அவன் வாழ்ந்து வந்திருக்கான், அறிவு நிலைகள்ல பக்குவ நிலைகள்ல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற நிலையில நுட்பத்தில் நுணுக்கத்தில் நிறைய வித்தியாசங்களோட பிறந்துகிட்டே இருக்காங்க. மீதி உயிரினங்கள்லையும் 84 லட்சம் விதத்தில் உயிரினங்கள் இருக்கு, 1:1 அறிவில் எல்லாத்துலேயும் வேறுபடுது. ஸோ அப்படின்னா எல்லாமே செட்டாக நடந்துக்கிட்டு இருக்குன்றது மெய்ஞானம் கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி ஒரு அணு வந்து ப்ரீ டிட்டர்மின்டா, ஆல்ரெடி அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கார்வ்ட் அவுட். அதே வந்து விஞ்ஞானம் வந்து ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டாங்க, E is equal to MC square, மொத்த ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் is equal to M-னா வந்து மாஸ், அடர்த்தி. எதனோட அடர்த்தி, மொத்த பார்ட்டிகல். C square-னா வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், ஒளி. ஒளியினோட வேகத்துக்கு அந்தந்த பொருட்கள் ஆட்டம்ஸ் அத்தனையும், ஆட்டம்ல அத்தனை ஆட்டமும், அப்புறம் டார்க் மேட்டர் அத்தனையும், குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் அத்தனையும், சகலமான நுட்பமான சயின்ஸ் அத்தனையும், ஸ்பேஸை பத்தி இது இதை பத்தி அத்தனையும், அவைகள் வந்து இன்டு யூனிவர்சல் கான்ஸ்டன்டான ஒரு ஒளித்துகள் ஃபோட்டான், 3 லட்சம்
கிலோமீட்டர் பர் செகண்ட் அதனுடைய ஸ்கொயர் ரூட் அந்த அளவுக்கு போச்சுன்னா அது எனர்ஜியாக மாறிடுது, ஆற்றலாக மாறிடுது. சரிங்களா? ஆற்றல் எனர்ஜியா, ஆற்றல் வந்து மேட்டராக மாறுது, மேட்டர் எனர்ஜியா வெளிப்படுகிறது. உடனே கன்வெர்ட் ஆகிடும், ஒரு ஸ்பீடில் போச்சுன்னா அங்கே எனர்ஜியாக மாறிடும், அவ்வளோதான். அது வந்து வேவா அப்படியே பரவும். சரிங்களா? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சயின்ஸை உடைச்சு அப்புறம் குவாண்டம் சயின்ஸ் வரும்பொழுது என்ன சொன்னாங்க, அதில் வந்து ஐன்ஸ்டைனே ஆடி போட்டார். என்ன சொன்னாங்க, குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் பிஹேவியர்லாம் பார்த்தா இவர் சொன்னது மாதிரி நடக்கலை. அங்கே வந்து இன்னொரு செட்டு ஜோடி ஜோடியாக வருது. எலக்ட்ரான் வந்து தானே ஒரு நெகட்டிவ், அப்போ எலக்ட்ரான் சாதாரணமாக நெகட்டிவ் சார்ஜை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆட்டமில், அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் பிளாக் எலக்ட்ரானா பாசிட்ரான் அதுக்கு பேர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வருதுப்பா, ஜோடி ஜோடியாக வருது, எல்லாம் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கு, ஒரே சமயத்தில் இருக்கு. அதோட ஜோடி இருக்கு, அப்புறம் அதோட என்னது ஆன்டி புரோட்டான் இருக்கு, ஆன்டி ஆட்டம் இருக்கு, ஆன்டி நியூட்ரான் இருக்கு, ஆன்டி எலக்ட்ரான் இருக்கு, சகலும் ஆன்டி கிராவிட்டியே இருக்கு. ஏன் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இப்படி நல்லிஃபை பண்ணி நல்லிஃபை பண்ணி ஆற்றலா மாறிக்கிட்டே இருக்கான், அதுல தான் எக்ஸ்பான்ஷனும் நடக்குதாம். இப்படி எக்ஸ்பான்ஷன் நடக்கும்பொழுது பாத்தீங்கன்னா விசிபிள் யூனிவர்ஸே கம்மியாகி போய் 95% டிராவல்ல இருக்கிற இந்த பிரபஞ்சம் இன்விசிபிளாவே போயிடுச்சு. ஒருமா நம்மளுக்கெல்லாம் வயசு வந்து மொத்த பிரபஞ்சத்தோட வயசு 13.7 பில்லியன் வருடங்கள். புரியுதுங்களா? மொத்த பிரபஞ்சமே, மொத்த ஆற்றல், மொத்த மேட்டர் எல்லாம் போடுங்க, எல்லாம் வந்து 13.7. அது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் வினாடிக்கும் லைட்டினோட ஸ்பீட்ல விரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆன்டி இதில். அதுல வந்து பிளாக் அதாவது 95% இன்விசிபிளா போயிடுச்சு. ஸோ இப்படியெல்லாம் வந்து அவங்க போய் நிக்கிறாங்க. அதை தவிர வந்து வேற கிரகங்கள்ல இருந்து வாசிகள், அந்த வாசிகள் யூஎஃப்ஓல வருது, அது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க லைட் ஸ்பீடெல்லாம் கடந்து வராங்க, இன்ஸ்டண்டா வராங்க, டபல் மறைஞ்சு போயிடுறாங்க. இவங்க பெண்ண பின்னாடி துரத்திக்கிட்டே போகும்போது அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மெய்ஞானிகள்லாம் கிளியரா சொல்லிட்டாங்க. அவன் ஒளி ரூபம் கொண்ட தேவதைகள்லாம் இருக்கு, இவங்க இந்திரனு சந்திரனு சூரியனு வருண பகவானு அக்னி பகவான் எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாரும் வந்து இங்கே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒளி உடல் கொண்ட தேவதைகள், இடைநிலை தெய்வங்கள். போருமா? அதனால தான் சம்மன் பண்ணாங்க அந்த காலத்தில், பெரிய பெரிய மிராக்கல்ஸ்லாம் பண்ணி காமிச்சாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரம்மம் சத்தியம்ன்ற ஒரு பெரிய பொருளை வந்து அவங்க வந்து டைரக்டா ரமண மகரிஷி மாதிரி பார்க்கலன்னா கூட கஷ்டமா வந்து அதை வந்து வாழ்க்கையிலேயே அனுஷ்டிச்சாங்க. சரிங்களா? இப்ப வந்து ஒரு ஹரிச்சந்திரன் ஒருத்தர் தான், அவர் தான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கே மூதாதையர்னு சொன்னா அவரு தான். அவர் வந்து ஜஸ்ட் ஆமா, அவரை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் பிளான் பண்ணி அவர் சொல்லுவார், யாரு இவர் வந்து விஸ்வாமித்திரர் சொல்லுவார் வசிஷ்டர்கிட்ட, வசிஷ்டரோட சிஷ்யன் அவன், உன்னோட சிஷ்யனை வந்து நான் வந்து சேலஞ்ச் பண்ணி கேட்கறேன், அவனை பொய் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு. பிசிக்கலா ஒரு பொய் போருமா? ஒரே ஒரு பொய் தான் சொல்லணும். புரியுதுங்களா? பணத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லணும், ஏதானு சொல்லணும் போருமா? அவ்வளவுதாங்க அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா தண்ணி கவ வச்சுட்டாரு அவரை, யாரு ஹரிச்சந்திர. போருமா? இப்பயாவது பொய் சொல்லுப்பா, அவன் என்ன பண்ணுவாரு, பாம்பை உற்பத்தி பண்ணுவாரு, ஒரே பிள்ளைய மயானத்துல பாம்பு கடிக்க வைப்பாரு, ஒய்ஃபை வந்து இது கால் காசு அந்த புணத்தை எரிக்கிறதுக்கு கொடுக்க விடாம பண்ணுவாரு, என்னெல்லாமோ எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணாலும் வந்து பரவாயில்ல, அவ காசு கொடுக்கலன்னா நான் தலையை வெட்டணும்னுவாரு. சரி, வெட்டுறேன்னு கிளம்புவாரே தவிர பொய் சொல்ல மாட்டார். அப்புறம் என்ன ஆகும், ஐயோ வேண்டாம்ப்பா, இந்த அப்ப கெஞ்சவே ஆரம்பிச்சிருவாரு. யாரு சபதம் போட்ட வசிஷ்டர்கிட்ட சபதம் போட்ட விஸ்வாமித்திரரே கெஞ்ச ஆரம்பிச்சிருவாரு.
ஏன்பா நான் தான்பா எல்லா நாடகமும் நடத்தினது, தயவு செஞ்சுப்பா நீ வந்து இதை சொல்லிவிடுன்னு வர. நான் சொல்ல மாட்டேன், நான் எதுக்கு சொல்லணும், உயிர் பெருசு இல்லைன்னு. புரியுதுங்களா, பௌதீக உயிர் பெருசு இல்லை, ஒரு பரம்பொருள் இருக்குன்றத வந்து ஹார்ட் வே இல்லை இது. புரியுதுங்களா, ஹார்ட் வே ஆஃப் ப்ரூவிங்கா இல்லையா? அது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, மும்மூர்த்திகளும் கூட வந்துடுவாங்க, அப்புறம் அதையும் மீறி வெட்டுவான், வெட்டினா அது பூமாலையா போய் விடுவோம். ஏன்னா இது நடக்கவே நடக்காது, ஏன்னா ஆக்சுவலா டெத்தே இல்லை. ஏங்க இப்ப வந்து நீங்க வந்து தாட்ஸ் மூலமா நீங்க இருக்கீங்க, உணர்ச்சிகள் மூலமா தான் நீங்க இருக்கீங்க, இது ரெண்டும் வந்து தூக்கத்துல இல்லை. புரியுதுங்களா, இப்ப கூட வந்து நீங்க நினைக்கிற நினைப்புகளும் நீங்க அனுபவிக்கிற உணர்ச்சிகளும் அனுபவங்களும் உடம்பு மூலமா அனுபவிக்கப்படுகிறதே தவிர உடம்பு ஆக்சுவலா ஒரு டெட் மேட்டர், அதை அனுபவிக்கிறதே இல்லை. உடம்புனோட சயின்ஸை நீங்க தனியா பாருங்களேன், தொடுகை உணர்ச்சியை உங்க மனம் அனுபவிக்கிறது. புரியுதுங்களா, ஒரு 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 அல்வாவை எடுத்து நீங்க நாக்கில் வைக்கணும்னா அல்வாவை போய் கெட்டியா பிடிக்க மாட்டீங்க, முழக்கன்னு ஓட்ட கொடுத்துரும். கரெக்டா, ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காங்க வச்சுங்க, அது சூடாமல் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி முள்ளமா நாக்கு பொறிஞ்சிடாம முள்ளமா எடுத்துன்னு போய் வைக்கிறீங்க. எல்லாம் ஊடகங்களா நம்ம உடம்பா மாறி நிக்கதே தவிர எல்லாத்தையும் வந்து மனம்ன்ற ஒரு இடைத்தரகர் வந்துட்டு உணர்ச்சி மயமாகவும் எண்ண மயமாகவும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவர் அந்த உடலை ஊடகமாக உபயோகிச்சு உடல் அனுபவிக்காமல் இவங்க வந்து நானை வச்சு அனுபவிச்சாலும் இவங்க மொத்த பேரும், அதாவது நான்லேருந்து உணர்ச்சி மயமான புத்தியிலேருந்து இன்னைக்கு பார்ட்டியில் போய் சும்மா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு புத்தியில் திட்டம் தீட்டப்பட்டு மனத்தினால் இந்த ஹோட்டலுக்கு போகலாமா அந்த ஹோட்டலுக்கு போகலாமா எங்கே பண்ணலாம் ஏது பண்ணலாம் எல்லாம் பண்ணி டேட்டாவில் அந்த உடம்பு அதுவாக அலைய வைய வைத்து அதை அனுபவித்து பண்ண அத்தனையுமே வந்து போட்டது போட்டபடி எஜெக்ட் பண்ணிட்டு ஒரு சுரூபம் வந்து ஆழ்ந்த உறக்கமாக வேற வந்து நிற்குது. மூன்று நிலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒத்தனுக்கு ஒத்தான் சம்பந்தமே இல்லை. சரி, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுந்து தூங்கிட்டு இருக்கீங்க, அந்த இருட்டு வந்த உடனே என்ன பண்ணுது, திடீர்னு ஒரு சினிமா மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு மாத்திரமே ஏற்படுறது. எப்பேற்பட்டவங்களுக்கும் அது அந்நியமா தெரியாது, உங்களுக்கே கூட அந்நியப்படுத்தாம உங்க மேல ஏறி மிரிச்சுக்கிட்டு கனவு மயமா இருந்துட்டு ஒன்று பயமுறுத்திட்டோ இல்லாட்டி துன்பப்பட வச்சோ இல்லாட்டி அங்க இன்பம் அனுபவிக்க வச்சோ அதுல பாத்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து வெறும் ஒரு ட்ரீம் மூலமா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவங்க வந்து புணர்ற மாதிரி கனவு வந்தனா அவங்க உடம்புல எல்லாம் ரியாக்ஷன்ஸ் வெளில வந்துருக்கும். கரெக்டா, கரெக்டா, ஸ்பெர்ம் வந்துருது பையனுக்கு, அவங்களுக்கும் அதே மாதிரி என்னமோ நடக்குது, நடக்காம இருக்கிறது இல்லை. ஏன்னா வந்து எல்லாரும் இந்த சதப்பிண்டங்களை வந்து தனியாவே விட்டு வைக்கல. புரியுதுங்களா, மனம் எல்லாத்தையும் கனவை கூட ஒரு அனுபவம், அங்கேயும் அது என்ன பண்ணுது, நீங்க வந்து கம்ப்ளீட் டார்க்னஸ்க்கு போக வேண்டியதுதான். ஒரு பெரிய ஒரு ட்ரீம் வருது, அது எவ்வளவு நேரம் ஓடிச்சுன்னே தெரியாது, அதுல வந்து துக்கங்களை அனுபவிக்கிறீங்க, பகல் பொழுதுல எங்கெங்கயோ போறீங்க வரீங்க, உங்களுக்கு வர வியர்வையிலேருந்து வெறுப்புலேருந்து இல்லாட்டி இன்பமான அனுபவங்கள்லேருந்து துன்பமான அனுபவங்கள்லேருந்து பயங்கள்லேருந்து எவ்வளவு உணர்ச்சிகள் இருக்கு, அத்தனை உணர்ச்சிகளையும் எதை வேணா அப்போர்ஷன் பண்ணி அங்க நடத்தி காமிச்சுட்டு ஒரு வேளை வந்து பயமான கனவா இருந்ததுன்னா விழிப்பு நிலை தான் வந்து காப்பாற்றணும். விழிப்பு நிலை எப்படி காப்பாத்துது, நீங்க அங்கேருந்து என்ன ஆயிடுறீங்க, வேத்து விறுவிறுக்க திடீர்னு ஒரு ஏதோ ஒரு புலி வந்து மேல பாயற மாதிரி வரும்பொழுது திடீர்னு விழிப்பு நிலை வந்துருது, அது மேல தாங்க முடியல. புரியுதுங்களா, கனவு உடைஞ்சு போயிடுது. பாத்தீங்கன்னா நீங்க காட்டுலயும் இல்லை, புலியும் வந்து உங்களை துரத்தலை, கம்ப்ளீட்டா சினரியாவே வேற, எல்லாம் மேஜிக். சோ அங்க வந்து உங்களை விழிக்க வச்சது விழிப்பு நிலை, பயம் வந்து
கொண்டு வந்துருச்சு. நிஜமான உடம்பு கொண்ட மனிதனை அங்கே கொண்டு வந்துருச்சு, உடல் உணர்ச்சி கொண்டு வந்துருச்சு. அப்புறம் சாதாரண விழிப்பு நிலையை பார்த்தீங்கன்னா காத்தால அது எங்கள் தூக்கத்துலேருந்து கனவே காணாமல் நல்லா தூங்கிட்டு அப்படியே எழுந்துக்க போறீங்கன்னா அப்படியே உடல் உணர்ச்சியாக உள்ள அப்படியே வருது, உடல் உணர்ச்சிகள் தான் வருது. அந்த இடத்துலயே வந்து சாதகம்லாம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். 1 hour உட்காருங்கோ, அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது உணர்வு தூக்கத்தில் ஜஸ்ட் உங்களை கயிட்டி விட்டு வெளில போ 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 எழுந்துக்கோ, நிறைய யோசிக்கணும், போட்டி போடணும், போ கிளம்பு, வளைஞ்ச மாதிரிங்கணும் அப்படின்னு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. புரியுதா? இப்படியே வந்து கோடி கோடி வருஷமா இது நடந்துட்டு இருக்குங்க, 43 லட்சம் வருஷமா நடந்துட்டு இருக்கு, 4 யுகங்களா நடந்துகிட்டு இருக்கு. இத வந்து எங்க கோட்டை விட்டதுனால இது எப்ப ஏற்பட்ட பிரளயமா வந்து நிக்குது பாத்தீங்களா? புத்தி தானங்க இன்னைக்கு ரூல் பண்ணுது, புத்தியும் மனம். நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும், நான் நினைச்சதுன்னா இந்த உடம்பு மூலமா உடம்ப உபயோகிச்சு நினைக்குதுன்ற ஒரு சயின்ஸ் கூட கிடையாது. மனம் உடம்ப உபயோகிச்சு திட்டம் போடுது, போட்டி போடுது, கோபம் கொள்ளுது, வஞ்சம் வச்சுக்குது அப்படின்றதெல்லாம் புத்திக்குள்ள நடக்குதுன்றதெல்லாம் கூட தெரியல. இது எல்லாமே ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. அப்படின்னா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா எல்லாத்தையும் இந்த மாதிரி விசாரமே பண்ணாமல் ஆழ்ந்த உறக்கத்தை பற்றி, ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரூத் இருக்கு, இமாலய உண்மை ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கு? இவங்க யாரும் வேண்டாம், உன் உடம்பும் வேண்டாம், உன் உடம்பு உயிர் வேண்டாம், இந்த உலகத்தில் நீ கற்பனைகளாக விரிச்சிருக்கிற உன் எண்ண ஓட்டங்கள் வேண்டாம், உணர்ச்சிகள் வேண்டாம், அதெல்லாம் சத்தியமாக நினச்சி ராத்திரி கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி சண்டை கூட போட்டு வந்திருப்பீங்க, இல்லாட்டி ஊடல் கூடல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு என்னமோ இன்பமாக நினச்சிக்கிட்டு தூங்க போயிருப்பீங்க. அடுத்த செகண்ட் அதை விட சூப்பர் இன்பமாக இவைகள் எல்லாமுமே தேவையில்லை, அங்கே கூட கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். இன்பத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அது உண்மையும் இல்லை வேற. புரியுதுங்களா? என்னுடைய நிலையே இன்பத்தினுடைய சுரூபம் அப்படின்ட்டு வந்து அது அப்படி வந்து காமிச்சிட்டு போகிறத ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து தான் நம்ம எழுந்துக்கிறோம். எழுந்துக்கும் போதே வந்து அங்கே ஊர் உலகமும் இல்லை, உலகம் வெளியில் இருக்கு, ஆனால் உலகம் ஆல்ரெடி தூங்கிக்கிட்டு தானே இருக்கு, ஒரு அணுவில் வந்து தூங்கிக்கிட்டு தானே இருக்குது, அதுக்கு உணர்ச்சி இல்லையே. எதுக்கு ஒரு மனுஷனை இங்கே கொண்டு வரணும் பிக்சர்ல? அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதானே, கல் மண் ஆட்டம் அது இதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் வந்தான் இங்கே 6வது அறிவு? ஏன் வந்தது? 6வது அறிவினோட ஒரே பர்பஸ் வந்து சத்தியமான பர்பஸ், உண்மையான பர்பஸ், அது எதுக்கு எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து அந்த உடம்ப நானா நினச்சிக்கிட்டு விழிப்பு நிலை பூரா வேட்டையாடுறதுக்கு அது வரல. மொழிகளெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மொழிகள் மூலம்லாம் சண்டை போட்டு உலகத்தெல்லாம் பிரித்து பாஷைகள் மூலமாக, தர்க்கங்கள் மூலமாக, பட்டிமன்றங்கள் மூலமாக, சொற்பொழிவுகள் மூலமாக, சுட்டறிவு படிப்புகள் மூலமாக, புத்தி அறிவு வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தில் பாருங்களேன், அத்தனை படித்த வித்வான்கள், அத்தனை பேருனுடைய படிப்பு, பாண்டித்யம், வித்வத்துவம், அவங்களுடைய சுட்டறிவில் வந்த ஞானம் தூங்கினா காணும். ரொம்ப ஃப்ரெஜைலா இல்ல? நீங்க தூங்கிட்டீங்கன்னா உலகமே போயிடுது, நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்களோட அருமை பெருமைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த உலகமா விபகரிக்கிற அத்தனை உணர்ச்சிகளும் விழிப்பு நிலையில் அங்க கிடையாதுன்னா அது எப்பேற்பட்ட, அப்புறம் எப்படி இருக்கிற தன்மை? இவைகள் எல்லாம் அடிச்சு வெளில தள்ளிட்டு ஒவ்வொருத்தரையும் மடியில் போட்டு தாளாட்டுற மாதிரி பெரிய பேரிருப்பு, பெரிய அறிவு, சுப்ரீம் அறிவு, எல்லாம் கேட்கப்பட்ட அறிவு, எல்லாம் பார்க்கப்பட்ட. நம்மளுக்கு 5 புலன்கள் இருக்குன்னா 5 புலன்கள் நீ எவ்வளோ அனுபவிப்ப, அத்தனையும் முடிச்சு வச்ச மாதிரி இருக்கா இல்லையா? அப்படின்னா அது அடையப்பட்ட இடமா இல்லையா? ஸோ இப்போ ஏற்பட்ட பொருளை வந்து நம்ம மகரிஷி பகவான் ரமணர் 1896 கொண்டு வந்து 1950 வரைக்கும் வாழ்ந்து இருந்து வரிக்க வரி சொல்லிட்டு போயிட்டார். இவங்க வந்து இன்னைக்கு வந்து எதையும் கேட்காத புத்தி அடிச்ச லூட்டியில் உடம்பையே உள்ள வைங்கடா, வெளியில் வராதிங்கடா,
ஒரு தூக்கம் வந்து எல்லாரையும் தானா வந்து சூழ்ந்துக்குதுங்க, அதை தவிர்க்கவே முடியாது. கரெக்டா? அதை கூட இது என்ன பண்ணிடுது, அது எதுக்கு தூங்குறோம்னா அடுத்த நாள் நல்ல வேட்டையாடலாம்ல, புரியுதுங்களா? புத்தியால மனத்தால அப்படி ஒரு பொருளே இல்லப்பா. குழந்தைகளுக்கெல்லாம் அதுதானே சொல்லி கொடுக்குறோம் நம்ம. சரி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கலாக மரணிக்கிறோம். எது மரணிக்கல சொல்லுங்க, விழிப்பு நிலையில. நீங்க இப்ப காத்தால என்ன உணர்ச்சிகள் எல்லாம் இருந்தீங்கன்றது இப்ப எதையாவது நீங்க கையில பிடிச்சு சொல்ல முடியுமா? ஏதோன்னு இருக்கா? நேற்றுன்றது அடியோட போயிடுச்சு இல்ல உங்ககிட்ட இருந்து. இன்னும் நீங்க இன்னும் பேக்ல போங்க, போயிட்டே இருங்க, ஒண்ணுமே காணும், ஆளே காணும். முந்தா நேத்தி தாய்மானவன் யாருன்னு கரெக்டா? இன்னும் வேகமா விழுது, உடம்பாவது கொஞ்சம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. அதாவது ரோமம் வந்து நேத்துக்கு தாடி அவ்வளவு முளைக்கல, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா முளைச்சிருக்க மாதிரி. அதுவாது கொஞ்சம் டைம் இல்ல தெரியுது, ஒரு நாள்ல வந்து கொஞ்சம் முளைச்சிருக்குன்னு தெரியுது. கரெக்டா? ஷேவ் நல்லா முழு முழு ஷேவ் போட்டு வந்து அடுத்த நாள் கொஞ்சம் முரமுறன் ஆயிருக்குன்னு தெரியுது. இந்த எண்ணங்கள் மறையிறது, எண்ணங்கள் உதிக்கிறது, எண்ணங்கள் வருத்தப்பட வைக்கிறது, துவச்சி எடுக்கிறது, இன்பம் துன்பம் சொல்லிக்கிட்டு அந்த அந்த தனி நபராவனை வச்சு இதனுடைய சுப்னஸ் எவ்வளோ போகுது, அதில் பாஸ்ட் எங்கே இருக்கு? ஆனால் இந்த நான்குள்ள ட்ராப் ஆனவங்க ஒவ்வொருத்தரும் இந்த நான் தானங்க மொத்த ஆன்மீகத்துக்கே அடிப்படையாக இருக்க முடியும். ஸோ அந்த நானா இருக்கிறது வந்து புத்தியில உணர்ச்சி மயமான பழைய பதிந்த அனுபவங்கள், உலகத்திலேருந்து பிரிவில்லாமல் இருக்கின்றது. அதை தான் சொல்ல வரேன். புத்தின்றது ஒரு உண்மையான தத்துவங்க. ஏன்னா நீங்க இப்ப வந்து புத்தி மூலமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க தாய்மானவனா உங்களை நிக்க வச்சிருக்கிறது புத்தியும் மனமும் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் பாஸ் இருக்கான்றத வந்து நம்ம ரமண மகரிஷி வந்து எடுத்து அப்படியே போட்டாரு. ஐயா இவங்களெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இந்த புத்தி மனம்லாம் என்ன பண்ணுது, சரி சரி வாங்க வாங்க நான் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடுதலை கொடுக்குறேன், கடவுள் வந்து இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு அப்படின்னு குழந்தைங்களுக்கு கதை சொல்ற மாதிரி மொழி மூலமா, புரியுதுங்களா, தான் கத்துண்ட மொழி மூலமா சாத்துரியமா அவரை வெளியில கொண்டு வந்து காமிக்கிற மாதிரி விழிப்பு நிலையில மதங்களா மாத்தி, மதங்கள்னாலே கருத்துக்கள்னு அர்த்தம், மதம் இஸ் ஈக்குவல் டு கருத்து, புரியுதுங்களா? இட்ஸ் அன் ஒப்பீனியன், ஐடியா, இட்ஸ் அன் ஐடியா. ஸோ அந்த ஐடியாவை வச்சு அதை கான்கிரட்டைஸ் பண்ணி எல்லா மதங்களுமா உட்காந்துக்கிட்டு இருக்கு. கற்பனை காட்சிகளா கடவுளர்களை நம்ம ஃபேமிலியே உற்பத்தி பண்ணி, ஆனா அதுக்கு வந்து ஒரு வலுவான ஒரு அடிப்படை வந்து இந்து மதத்துல இருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, நீங்க கோவில் ஆகம சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பிடுற அந்த வார்த்தைகள் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கு. கடவுள்னு சொல்றவர் வந்து எங்க இருக்காரு, உள்ள இருக்கிற சந்நிதியில இருக்காரு. சந்நிதினாலே என்ன அர்த்தம்னா அந்த ஒரு க்ஷணம், அந்த உதிக்கும் இடம், அவ்வளவுதான். உதித்த பொருள் இல்ல, உதித்த உணர்ச்சி இல்ல, உதிக்கும் இடம். அதுதானே வந்து சயின்ஸும் சொல்லுது, ஒவ்வொரு ஆட்டமும் ஆட்டமா புணரப்படுகிறது ஆட்டம் உள்ளவர், அதுவே ஸ்பேஸா மாறுது. அப்புறம் ஸ்பேஸே வந்து காற்று மண்டலத்தை ஒளி மண்டலத்தை உருவாக்குது, ஒளி மண்டலமே காற்று மண்டலத்தை, காற்று மண்டலமே நீர் மண்டலத்தை, நீர் மண்டலமே நிலமண்டலம், இப்படின்னு பார்த்தா இந்த இப்படின்னு அவங்க சொல்ற அந்த உதிக்கிற இடத்துல எல்லாம் நடக்குது. சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களாலேயும் நம்ம கட்டப்பட்டிருக்கோம். கரெக்டா? கரெக்டா? நம்ம நாக்குல அறு சுவை குடிகொண்டிருக்கா இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து எல்லாமே சயின்ஸா நிக்கிறத வந்து சரி இவனுக்கு சயின்ஸாவே சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பிசிக்கலா இருக்கிற பஞ்சபூதங்கள் எல்லாம் கடந்து நிஜமாவே ஒரு பொருள் இருக்கு, அதை உன் ரூபத்திலேயே நான் படைச்சு காமிக்கிறேன், நீ அங்க வந்து அமைதியா அந்த பொருளை பத்தி விசாரம் பண்ணுன்றதுக்கோசரம் கோவிலை நிர்மாணிச்சாங்க. அப்புறம் அந்த தெய்வம் கர்ப்ப கிரகத்துல, கர்ப்ப கிரகம்ன்றாங்க, அத எல்லா பிரகாரத்தையும் சொல்றது இல்ல,
கர்ப்ப கிரகம்னா நேர மூலவர் சந்நிதி தான் நம்ம போவோம். மூலவர் சந்நிதிக்கு போறதுக்கு தான் கோவிலுக்கே போறோம், உற்சவரை பார்த்துட்டு அப்படியே வரத்துக்கு இல்ல. புரியுதுங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நடத்துற சடங்குகள் ஆச்சாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆரத்தி காமிக்கிறாங்க, ஊழி ஏத்தி கற்பூர ஆரத்தி ஏத்து, கற்பூரமும் தானாவே பஸ்பமாற ஒரு பொருள். புரியுதுங்களா? ஒரு எண்ணம், ஒரு எண்ணம் அப்படியே வந்துட்டு பரம்பொருளை காமிச்சிட்டு போனோம், அதுக்குதான் இங்க புத்தி வந்திருக்கு, அதுக்குதான் எண்ணங்கள் வந்திருக்கு, மனம் வந்திருக்கு, அதுக்குதான் ஆறாவது அறிவே வந்திருக்குன்றத கோவிலையே வச்சு அடிச்சு தூக்கிட்டாங்க. சூப்பரா, எனக்கு இது போரும்பான்னு அங்கேயே ஐக்கியமாயிட்டாங்க எல்லாரும் கோவில சுத்தி. ஆசா பசங்களை எதையுமே வளர்த்துக்காம நல்ல நுணுக்கமான 2000 வருடத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியத்திலேருந்து எல்லாம் இருந்திருக்குன்னா சும்மா அற்புதமா வாழ்ந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ உலகமே வந்து இங்க வரணும். ஸோ இது ஆக்சுவலா இதுதான் பர்பஸ், நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை என்பது 24/7 அது திருப்பி பழையபடி அது வைக்க வேண்டிய கர்ப்ப கிரகத்துல கொண்டு போய் வைக்கணும். நம்ம அதுக்கு வந்து உள்ளதான், உள்ளதான் எங்க எண்ணம் உதிக்குதோ, எண்ணம் தானங்க மரணிக்குது, எண்ணம் வந்து பறக்குதுங்க, எண்ணம் வந்து வதைக்குது, இன்பம் கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனா வதைக்குது, அப்புறம் ஒழிய போடுது. சரியா? உணர்ச்சி உதிக்குது, இருக்குது, வாழ்பவனா நினைக்க வைக்குது, ஓடி போடுது. இது எல்லாத்தையும் இந்த லெவல்லயே இருந்த ஆன்மீகத்தை முடிச்ச வச்சுட்டாரு பகவான். ஐயா இவங்கெல்லாம் முக்கியமே இல்லை, இந்த சைடு வந்து நீ வந்து ஒழுக்க சீலனெல்லாம் மாறிட்டு இருக்க வேண்டாம், எதுவுமே நீ இங்க பண்ணவே கூடாதுன்னு போடவே போட்டார். அந்த நான் தான்பா வரான். ஒரு குழந்தைக்கு வந்து தன்னோட பேர் நீங்க தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க 2 வயசு வரைக்கும், கண்ணா மணியே அப்படின்னு அவனுக்கு பேரை வச்சு 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 கொஞ்சிக்கிட்டு அது உள்ளேயே போயிருக்காது. அது ஒரு மனித குழந்தையா இருந்து கூப்பிட்டுருக்கோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா அவ்வளவுதான் ஞானமே. நீங்க இப்ப உள்ள போகும்போது அப்படியே உட்காந்து தாயுமானவன் உட்காந்து அப்படியே தியானத்துல இறங்க போறான்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு செய்பவராக அந்த பெயராக அந்த அடையாளங்களுடன் அந்த உணர்ச்சி அடையாளங்களுடன் அந்த உணர்ச்சி அடையாளங்களை என்ன அடையாளங்களாக வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ நான் கதாபாத்திரம் உருவாக்குற இடத்துல அட நீ யாருப்பா அப்படின்னு கேளுன்றார். உணர்ச்சியை கூட கேட்காத, யாருக்குன்னு கேட்க சொல்றாரு. அந்த நானுக்குன்னு தான் அது பதில், வெர்பல் பதில் அது. ஆனா நானுன்றது உணர்ச்சி அடிப்படையா வந்து தானே வந்தது, அந்த நானைய தூக்கு. இந்த உணர்ச்சி, இந்த உணர்ச்சியினுடைய மூலம் என்னன்னு பார்த்தா ஒரே செகண்ட்ல இல்ல, அன்பயஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ல அன்பயஸ்ட் இன்கொயரியில அது இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இவ்வளவுதான்பா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குன்னு விட்டுல அப்படி அதுல தோய ஆரம்பிச்சாங்க. பார்க்க பார்க்க இங்க ஒண்ணுமே இல்லப்பா, ஆனா பூரணமான ஒரு பொருள் அதுலேந்து தனித்த அடையாளங்கள் உடல் அளவாக நான்னால உற்பத்தி பண்ணப்பட்டு புத்தியில உணர்ச்சி மயமா பேச. வழக்கமா எப்படி நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும், ஒரு உணர்ச்சி வந்தேன்னா அந்த உணர்ச்சி அசை போட்டுக்கிட்டே இருக்கும் மனம், கதை பின்னும் ஒவ்வொரு நாளும் வந்து யோசிக்கிறதுக்கும் உணர்ச்சி மயமா இருக்கிறதுக்கும் ஆக்ரோஷப்படுறதுக்கும் அதை அனுபவிச்சு முடிக்கிறதுக்கும் பிறந்து இருந்து இறந்து மொத்தமுமே வந்து பார்த்தா இல்ல, அப்புறம் ஒட்டு மொத்தமா ஆழ்ந்த வரத்துல இல்லவே இல்லை. சந்நிதி சும்மா கர்ப்ப கிரகம் உதியாத இடமா தான் தானாவே இருக்கு. அப்பதான் கண்டுபிடிச்சேன், ஓ இது வந்து வெறும் பிரஜை சுரூபமே, உணர்வு சுரூபமே, அதுக்குள்ள இல்லாத அறிவே இல்லை, அதுதான் எல்லாமா விரியுது. ஒரு ஆட்டமுக்கு உண்டான அளவுக்கு அந்த ஞானமாகவும் அந்த கிரியையாகவும் புரியுதுங்களா, அந்த இச்சையாகவும். ஏன் ஆட்டமா வரணும்? ஆட்டமா வர்றது கூட வாசனை போருமா? ஆட்டம் ஆட்டமா இருக்கிறது, ஆட்டம் மாலிக்யூலா மாறுறது, மாலிக்யூல் வந்து இதுவா மாறுது, செல்லா மாறுது, செல்லு உயிரினங்களா மாறுறது, பிரபஞ்சமா எல்லாம் தோற்ற கொடுக்கிறது, ஜடமும் உயிரினமுமா இருக்குது, எல்லாமுமே பஞ்சபூதங்கள சகலமும் அதனுடைய குணங்கள் அதை சுத்தி வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கு.
இந்த குணங்கள் வந்து பிரபஞ்சமா விரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பியூட்டிஃபுல்லா பியூட்டிஃபுல்லா அதை அனுபவிக்கணும். சும்மா இது பேச்சு கிடையாது, இதை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஞான யோகம்னு ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. வெளியிலேயே புசகம் 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 புசமா சொற்பொழிவுகள் நடக்கும். அப்புறம் நல்லதுன்னு அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்த உடனே நல்லது, அதுக்கு ஆப்போசிட் கெட்டதும் வந்துடும். கோவில தான் காலட்சேபம் நடக்குது, ஏன் போய் கேட்க கூடாது நீ அப்படின்னுவாங்க. அட போமா அப்படின்னு அவன். சோ இவங்க நல்லதுன்னு பிரிக்கும் போது அத ரெசிஸ்ட் பண்ணது, நல்லது கெட்டது மேன்மை கீழ்மை அது இதுன்னு வரும்போது ஈகோ ரெசிஸ்ட் பண்ணது. அட ஈகோவை பத்தியேப்பா, நான பத்தியேப்பா, நான பத்தி பிரபஞ்சம் பயந்து பயந்து ஸ்விம்மிங் போல சுத்தி சுத்தி வந்து 1896 வரைக்கும் நடத்திருந்தாங்களே தவிர யாரும் உள்ள இறங்கவே இல்லை. நானுடைய சொரூபம் இப்படி பொய் சொரூபம்ன்றத சொல்றதுக்கு பயந்தாங்க. ஏன்னா பொய் சொரூபம்னு அவங்க இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட், அது உணர வேண்டிய விஷயம் வேற. புரியுதா? ஆனா புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்கு, போட்டிருக்கே தவிர உண்மையா உணரல யாரும். அதனால என்ன ஆயிடுச்சு, வெறும் பேச்சளவு. புரியுதுங்களா? தினம் காத்தால எழுந்த உடனே ஆசிரமத்துல பிசினஸ் மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? ஆட்கள் தடி தடியா எல்லாம் வரணும், கூட்டம் ஜெயிக்கணும், அந்த கூட்டத்துக்கு என்னமோ நல்லதை கத்துக் கொடுக்கணும். புரியுதுங்களா? என்னமோ அவங்களுக்கு மனசுல கிடைச்ச மாதிரி பண்ணி ஒரு மெஸ்மரைஸ் பண்ணி, புரியுதுங்களா, இவரும் கொடுத்தா மாதிரி பண்ணி இப்படி எல்லாம் வந்து எங்கேயோ போயாச்சு. விஞ்ஞானம் ஒரு மாதிரி போச்சு, ஆன்மீகம் வந்து விழிப்பு நிலை ஆன்மீகமா அகந்தை ஆன்மீகமா போயிடுச்சு. இதெல்லாம் செட்டர் பண்ணிட்டார் பகவான். ஆனா அதுக்கப்புறமும் 1950 அப்புறமும் நல்ல மகன்கள் இருந்தாங்க, பட்டு அவங்க அதிர அதிர வந்து பகவானை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த உண்மையை வந்து எடுத்து போடலை. இதுல வந்து என்னன்னா முக்கியமா ஒவ்வொருத்தரும் வந்து தேடணும், எனக்கு வந்து உண்மையான உண்மை என்னன்னு தெரியணும். இது விரிஞ்சு போய்கிட்டே இருக்குப்பா, டேமும் நைட்டும் வந்து போயிட்டு இருக்கு. தாட்ஸும் உணர்ச்சியுமா மாறி மாறி நான் கதாபாத்திரங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா யாருப்பா இங்க இருக்கிறது, எங்கப்பா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு வெறி கொண்டு தேடணும். அப்ப வந்து ஒரு குருவும் வருவாரு. சோ குருவால் ஆட்கொள்ளப்பட்டவன் வந்து புலிவாயால் புலிவாய்க்கு அகப்பட்ட இறை மாதிரி. அவர் என்ன பண்ணுவாரு, எங்கேயும் வெள்ளையே தெரிய விட மாட்டார், எதையாவது பேசினா கண்டுபிடிச்சிருவாரு. சரி இது ஏதோ பிளான் பண்ணது, இது திட்டம் போட்டு ஆன்மீகத்தையோ தனக்கு ஏத்த மாதிரி பதில் கேக்குதுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு. புரியுதுங்களா? திருப்பி திருப்பி உள்ளப்போ நிறைய வேலை இருக்கு, ஆக்சுவலா டைமே இல்லை. உள்ள நின்று 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 பதப்படுத்தணும். ஏன்னா இதுக்கு இது இது ஒரு உடம்பு நான்னால ஊடகமா வாழப்படுற ஒரு போக்கிரி, அது நிஜமான மரணம்ன்ற ஒரு இறப்பை கூட வச்சுருக்கலாம். யாருக்கும் வந்து எண்ணங்கள் பிறக்கின்றன, வாழ்ந்து அனுபவங்களாக இருக்கின்றன, மரணிக்கின்றனன்னு யாருக்கும் தெரியாது. உணர்ச்சிகள் பிறக்கின்றன, வாழ்ந்து சித்திரவதை செய்கின்றன, மரணிக்கின்றன, அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒட்டு மொத்தமா உயிர் பயம் சொல்லிட்டு இந்த உடம்பு போறத மொத்தரும் இந்த பிரபஞ்சம் வந்து பயந்து சாகுது. ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல செத்தவர்களே இல்லை, செத்தது போல பாவம். அப்படின்னா எதுக்கு சாவு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொய்களுக்கு சாவு நடந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம இங்க பயன்படுத்தணும், ஒரு குருவை சேர்ந்து அடைஞ்சு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இல்ல உண்மை அது ஒடுங்கிடும், அதுக்கு திமிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? விழிப்பு நிலை ஒண்ணுதானே இருக்கு. அத போய் அவன் சத்தியம்னு நினைக்கவே விடாது. இல்ல நம்ம இவரு கரெக்டா சொன்னார்ல, நம்ம செல்லப்பாண்டியன் அவரு எங்க போனாலும் ஃபியூஸ் பண்ணிடுறாரு. இவரு எங்கேயாவது போய் எதா பண்ணா அதுக்கு கம்ப்ளீட்டா பூராத்தையும் காலி பண்ணி ஃபியூஸ் பண்ணி ஆளே இல்லாத இடத்துல நீ என்ன போய் இப்ப இப்ப பேச போறாங்க அப்படின்னு பண்ணிடுறாரா? பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அமைதி.
வெறும் உணர்ற வேலை மட்டும் தவிர வேற எந்த வேலையுமே விட்டு வைக்க மாட்டேன்றது இவரோட சச்சங்கம் கிளியரா சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே தாய் மாணவன், நல்லது தாய் பண்ணுங்க, இப்போ ஒன்னா பண்ணுங்க சரியா. ஓகே 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 ஓகே.